இன்று முதல் வளமை போன்று எரிபொருளை நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று முதல் 5000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் 3500 மெட்ரிக் டன் டீசலும் சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானித்துள்ளோம். எதிர்வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. மத்திய வங்கி அதற்கான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டுள்ளது. எதிர்வரும் 16 தேதி இந்திய கடன் திட்டத்தின் கீழ் டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.